வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். வைகுண்ட துவாரதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட சர்வதர்ஷனம் டோக்கன் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, ஈவினிங் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு 9 மணிக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வந்து 6ஆம் தேதி க்ளோஸ் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ 7th to 11th அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ நாளைக்கு கன்ஃபார்மாக அந்த 6th முடிஞ்சு போச்சுன்னு தான் சொன்னாங்க, அது கன்ஃபார்ம். அது நாளைக்கு நான் நேராக அடி போனப்போ பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், முடிஞ்சு போச்சு 6ஆம் தேதிக்கு சம்மந்தப்பட்ட தர்ஷனம் டிக்கெட்ன்றது. ஸோ நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ், பக்தர்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்பில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், ஓகேங்களா? அதில் வந்து திருமலா திருப்பதிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாம் அப்டேட் இன்ஃபர்மேஷனை நான் ஃபாஸ்ட்டாக அதில் ஷேர் பண்ணிட்டு வருவேன், ஓகேங்களா? ஸோ சர்வதர்ஷனம், வைகுண்ட துவாரதர்ஷனம், சர்வதர்ஷனம் சம்மந்தப்பட்ட அப்டேட்ன்றது நான் அதில் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன், என்ன ஸ்டேட்டஸ்ன்றது அப்பப்போ. அதே போல் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க டோக்கன் வாங்கி, அப்போ அங்கே அவங்க டோக்கன் வாங்கும்போது அங்கே ஸ்டேட்டஸ் என்னான்றது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறாங்க. நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், டோக்கன் வாங்கின உடனே அங்கே ஸ்டேட்டஸ் என்னான்றது. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் எல்லோரும் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எல்லா அப்டேட் நான் ஃபாஸ்ட்டாக அதில் கொடுத்துட்டு வருவேன், எனக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்தார், 2ஆம் தேதிக்கு வந்து நாங்கள் வந்து சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கியிருந்தேன், ஸோ என்னால் போக முடியல, ஃபோன் வந்தது, நான் ஊருக்கு இம்மீட்டாக கிளம்பி போயிட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, 2-3 வாட்டி கேட்டிருக்கீங்க. அது மாதிரி வர முடியாது. அதாவது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இப்போ இந்த நடுவில் எப்போனா வரலாமா, அந்த டோக்கன் எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்டிருக்கீங்க, அது மாதிரி வர முடியாது, ஓகேங்களா? அந்த டேட்டு அவ்வளோதான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு மஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும், வோட்டர் ஐடின்றது கிடையாது. இந்த கமெண்டில் காமனாக கேட்டிருக்கிற டவுட்ஸ் இதெல்லாம், வோட்டர் ஐடியெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, மஸ்ட் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச கவுண்டர் கீழே திருப்பதில், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கவுண்டர் எதுவும் அங்கே போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா க்ரௌடுன்றது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, பெரிய க்ரௌடெல்லாம் எங்கேயும் கிடையாது. எல்லா வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து எந்த கவுண்டர் போனால் சீக்கிரம் வாங்கலாம்ன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் 5 நிமிஷத்தில் வாங்கிடலாம், 10 நிமிஷத்துக்குள்ளே வாங்கிடலாம், ஓகேங்களா? எங்கேயும் க்ரௌடு கிடையாது, நார்மலாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ 6ஆம் தேதி முடிஞ்சு போச்சேன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்தது, அது நான் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ அவைலபிலிட்டின்னு பார்த்தோம்னா 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் கன்ஃபார்மாக டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்டேட் இன்ஃபர்மேஷன்ன்றது நான் அதில் ஷேர் பண்ணிவிட்டு வருவேன், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம், ஓகே, பை.